நெல்லை மாவட்டத்தில் 4 நாட்களுக்கு பிறகு மீண்டும் கனமழை வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவியது. தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை தீவிரம் அடைந்துள்ள நிலையில் நெல்லை மாவட்டத்தில் கடந்த வாரம் தொடர்ச்சியாக கனமழை பெய்தது. குறிப்பாக கடந்த நவம்பர் 3ஆம் தேதி ஒரே நாளில் மாவட்டம் முழுவதும் 500 மில்லிமீட்டர் மழை கொட்டி தீர்த்தது. இதன் காரணமாக நீர்நிலைகளில் தண்ணீர் வரத்து அதிகரித்தது. பின்னர் கடந்த 4 நாட்களாக நெல்லை மாவட்டத்தில் மழை ஓய்ந்து காணப்பட்டது. இந்த நிலையில் இன்று காலையில் வெயில் வாட்டி வருத்த நிலையில் மாநகரில் பல இடங்களில் திடீரென கனமழை பெய்தது. குறிப்பாக நெல்லை மாநகர பகுதியான பாளையங்கோட்டை, வண்ணாரப்பேட்டை, பெருமாள்புரம் டவுன், பேட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும், மாவட்ட பகுதிகளிலும் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி பாபநாசம், விக்ரமசிங்கபுரம், கல்லிடைக்குறிச்சி உள்ளிட்ட பகுதிகளிலும் கனமழை பெய்து வருகிறது. இதனால் சாலைகளில் நீர் பெருக்கெடுத்து ஓடியது. மேலும் தொடர் மழை காரணமாக மாவட்டத்தின் பிரதான அணையான பாபநாசம், மணிமுத்தாறு ஆகிய அணைகள் வேகமாக நிரம்பி வருகின்றன. Thank you.